டைமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். நார்மலான பப்ளிக்கு மட்டும் சோஷியல் மீடியா இம்பார்ட்டன்ட் கிடையாது, எஸ்பெஷலி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அதர் சைட் நம்மளுக்கு ஏதாவது மூவி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கூட சோஷியல் மீடியா தான் ஒரு பெரிய சோர்ஸாக விளங்கிட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைம் முதல் கொண்டு சோஷியல் மீடியாவில் தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி என்னென்ன சர்ப்ரைசிங் அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியாவில் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் ஹேஷ்டாக் ஸ்ரீகாந்த். ரோஜா கூட்டம் படம் ஹிட் ஆன மாதிரி ஸ்ரீகாந்துக்கு வேறு எந்த படமுமே ஹிட் ஆகலை. ஆனால் விஜயோட இணைந்து நண்பன் படத்தில் நடிச்சிருந்தார், அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இப்போது ஸ்ரீகாந்த் இஸ் பேக் இன் டு ஆக்ஷன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து ஸ்ரீகாந்த் நடிக்க போகிற படம் உன் காதல் இருந்தால். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது ஹஷீம் அவர்கள். இதை பற்றி நம்ம ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆனால் இந்த ரோல் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் தயக்கத்தில் இருந்தேன். ஆனால் டைரக்டர் தான் இருந்துட்டு கண்டிப்பாக இந்த ரோல் உங்களால் பண்ண முடியும், நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணும் அப்படின்னு நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாரு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் தமிழில் மட்டும் ரிலீஸ் ஆகாமல் மலையாளம் தெலுங்கு இப்படின்னு ஒரு ட்ரைலிங்குவல் ப்ராஜெக்டாக இருக்கு, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மலையாளம்ல எனக்கு இது ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்களுக்கான கதையெல்லாம் கேட்டுட்ருக்கேன். ஸோ திஸ் இயர் இஸ் கோன் பி பிஸி அப்படின்னு லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்ரீகாந்தோட அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.